ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டோரியல்ஸ்.காம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கோரல்டிரா X5 இப்படி டொக்கோமோ கம்பெனி லோகோ பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுற அப்படின்னா, நியூ ஒரு ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஃபைலில் போயிட்டு ஃபைல் மெனுவில் நியூ ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான நேம் நான் கொடுத்துக்கிறேன். நேமில் பார்த்திங்க அப்படின்னா டொக்கோமோ, DOCOMO, டொக்கோமோ லோகோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான சைஸ் பார்த்திங்க அப்படின்னா A4 சைஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸுமே சைஸ் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்க அப்போ நமக்கு வரையிறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கான லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரைமரி கலர் மோட் பார்த்திங்க அப்படின்னா CMYK நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் ரெசல்யூஷன் நமக்கு ஹை ரெசல்யூஷன் வரதுக்காக இங்கே 300 கொடுத்துட்டு டாட் பேர் இன்ச் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 300 டாட் பேர் இன்ச் DPIங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரிவியூ மோட் பார்த்திங்க அப்படின்னா என்ஹான்ஸ்ட் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்து நமக்கு என்னாக பாருங்கள், நமக்கு நியூவாக ஒரு டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டொக்கோமோ லோகோ எப்படி க்ரியேட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேஸ்க்காக நான் ஒரு ரெக்டாங்கிள் டூல் பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரெக்டாங்கிள் டூல் போய் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீபோர்டில் F6 அப்படிங்கிற கீ நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் இங்கே என்ன பண்ணிக்கோங்க, இங்கே ரெக்டாங்கிள் டூல் இருக்குது இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான நம்ம கரெக்டாக ஒரு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான வித் பார்த்திங்க அப்படின்னா நான் 9 inches நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 5 inches நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரா பண்ணால் கரெக்டாக இருக்கவோ அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் சைஸை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுத்தாச்சு இல்லையா, இதுக்கான கலர் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ கலர் ஃபில் பண்ணுறது நமக்கு எங்கே போய் எங்கே போகணும் பாருங்கள். இங்கே டூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் யூனிஃபார்ம் ஃபில் அப்படிங்கிற நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொடுத்தா நமக்கு என்னாகும், ஈவனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே கலராக பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகும். ஸோ இப்போ நமக்கு அக்யூரேட்டாக அதே கலர் வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கான கலர் கோட் நான் கொடுத்துக்கிறேன். Ash 28 ரெட் பார்த்திங்க அப்படின்னா 28 நான் கொடுத்துக்கிறேன். G00 அதாவது க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா 00, ப்ளூ 00 கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, அதுக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. இது கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், அந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபில் ஆகிடும். இதுக்கான அவுட்லைன் பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறேன். இந்த அவுட்லைன் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் இங்கே போயிட்டுங்க மவுஸில் என்ன பண்ணிக்கோங்க, இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கலர் ஃபில் ரிமூவ் பண்ணுறது இல்லைங்களா, நீங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு என்னாகும் பாருங்க, நமக்கு இதுக்கான அவுட்லைன் நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண, இந்த பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா லாக் பண்ணுறேன். எதுக்காக நான் லாக் பண்ணுறேன் அப்போ நமக்கு அந்த இடத்துல நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும், அதுக்காக நான் லாக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்க அப்போ நமக்கு லாக் ஆப்ஜெக்ட் இடத்துல கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு லாக் ஆகி நமக்கு இங்கேயும் மூவ் ஆகாது. ஸோ அப்போ நம்ம ட்ராப் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டொக்கோமோக்கு நான் டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ரெக்டாங்கிள் டூலே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதுக்கான வித் அண்ட் ஹைட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணுறதுக்கான வித்தை பொறுத்த வரைக்கும் 1.36 கொடுத்துக்கிறேன். அதே போல் ஹைட் 1.36 உங்களுக்கு ஈவனாக வரதான் ஒரே சைஸ் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து என்ன பண்ணுறேன், நமக்கு அந்த டி பார்த்திங்க அப்போ நமக்கு சைலில் வளைஞ்ச மாதிரி வரணும் இல்லைங்களா, நான் கலர் இப்போதைக்கு ஏதோ ஒரு கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்காக நமக்கு என்ன பண்ணுங்கள், நமக்கு ரவுண்ட் இந்த கார்னர் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரவுண்ட் கார்னர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது லாக் நான் போட்டுடுறேன். ஓகேங்களா, லாக் போட்டால் நமக்கு என்ன ஆகும், ஈவனாக நமக்கு எல்லா சினிமும் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் கார்னராக வரணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு நமக்கு ஈவனாக வரதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது ஒரு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த ஃபார்மேட் ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் ரெடியூஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.66 நான் கொடுத்துக்கிறேன். அப்படி நமக்கு எனக்கு இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா 0.66 கொடுத்துட்டு என்டர் கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு கொடுத்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். ஸோ நமக்கு என்ன வேணுங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து நீங்கள் சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இவனை நான் செட் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு நமக்கு ரேட் ரொட்டேட் ஆன மாதிரி வரணும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இதை போயிட்டு அகைன் கிளிக் பண்ண நமக்கு என்ன கொடுத்துட்டு இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் சாஞ்சமாக ரொட்டேட் ஆன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா DO, அதாவது டொக்கோமோக்கு பார்த்திங்க அப்படின்னா DO நான் கொடுக்க போகிறேன். அது நமக்கு எலிப்ஸ் டூல் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த எலிப்ஸ் டூல் கொடுக்க போகிறேன். ஸோ எலிப்ஸ் டூலுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா F7. நீங்கள் F7 கொடுத்துக்கலாம், இல்லைங்க டூல்ஸ் எலிப் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஈவனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைஸ் நான் கொடுத்துறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிக்கிறேன். இதுக்கான கலர் ஜிபர்ஸி இப்போ ஒரு கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கான கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கூட ஒரு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். வித் அண்ட் ஹைட் செட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறதுக்கான வித் 1.056 நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் இங்கேயும் 1.056
056 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நமக்கு சைஸ் பார்த்திங்க அப்புறம் வந்துடும். உங்களுக்கு இது கரெக்டாக சைஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் சைஸ் கரெக்டாக இல்லாமல் என்ன பண்ணிக்கோங்க, அகை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் 2.056. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸ் பார்த்திங்க அப்புறம் சூஸ் பண்ணிக்கோங்க. 056 நான் கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ சைஸ் நமக்கு ஈவனாக கொடுத்துட்டு சின்னது பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஓ சிஓ நம்ம போட போகிறோம். ஸோ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஓ நம்ம போகிறதுக்காக சேம் இதே ஷேப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம காப்பி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் டி கிட்ட டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இல்லை கீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு அகைன் ஒரு காப்பி நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, நம்ம கரெக்டாக நமக்கு ஷேப் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். இதுக்காக இதே டூப்ளிகேட் எடுத்துருக்கேன் அப்படின்னா சேம் நமக்கு ஒரே சைஸ் வரதான் கொடுத்துருக்கேன். இந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இது கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் சேம் அதே ஃபார்மேட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஹாரிசனில் கொடுத்து மாற்றிக்கோங்க. ஸோ இது மாற்ற என்ன பண்ணுறேன் பாருங்கள், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இதுக்கு நமக்கு ஷேப் நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் கன்வெர்ட் டு கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணிட்டும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க நமக்கு அரேஞ்சில் போய்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட் டு கவுங்கிறத கொடுத்துக்கலாம். அரேஞ்சில் நமக்கு இங்கே இருக்கு இல்லைங்களா, கன்வெர்ட் டு கவு கொடுத்துக்கலாம். ஓகே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இது நான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஷேப் டூலுக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஷேப் டூலுக்கு நமக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண நமக்கு என்ன பண்ண, சென்டராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நோட் நமக்கு ஆட் ஆகிடும். இது கூட நமக்கு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே நமக்கு என்ன பண்ணுறேன், நமக்கு ஒரு பக்கம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக பெண்டான மாதிரி வரணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கன்வெர்ட் டு கர்வ் இருக்கு இல்லையா, இதை கொடு. உங்களுக்கு எந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கர்வ் மாதிரி வரணுமோ அந்த கர்வ் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்திங்க இதில் பெண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்திங்க அப்போ கொடுத்துட்டு நான் அந்த நோடு போச்சு பெண்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கே என்ன போல் எந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதில் நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, அந்த நோடு உங்களுக்கு கரெக்டான சென்டர் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொடுத்தாச்சு இல்லைங்களா, அது கொடுத்தா நமக்கு என்ன பண்ணுறேன் நான் ஷேப்பாக மாற்றியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஜூம் நான் குறைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. இதை வச்சு நமக்கு என்ன பண்ணுற, ஒரு எல்டா லைட்டாக ரொட்டேட் ஆன மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் நமக்கு இதே ஷேப்பினா பார்த்திங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே டொக்கோமோவுக்கு டிஓ சிஓ அதை ஓ பார்த்திங்க அப்படின்னு நமக்கு செட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் சைஸ் பெருசாக சூஸ் பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன். இப்போ டொக்கோமோக்கு டிஓ சிஓ கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு எம்ஓ கொடுக்கணும். ஸோ என்ன பண்ண சேம் இதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காப்பி நான் ப்ளஸ்க்கு சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு காப்பி நான் எடுத்துக்கிறேன். இதை வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் நான் இதை என்ன பண்ணுறேன்னா இது கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோங்க, இந்த கார் நமக்கு ரெடியூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இது கொடுத்து நமக்கு என்ன பண்ணிக்கோங்க, இங்கே 00 கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு இது ரெக்டாங்கிளாக மாறிடும். ஸோ இது கொடுத்துக்கிறேன். கரெக்டாக சென்டர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேப் டூல் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன பண்ணுது, கன்வெர்ட் டு கர்வாக சேஞ்ச் பண்ணணும். நமக்கு இங்கே என்ன பண்ண, அரேஞ்சில் போயிட்டு கன்வெர்ட் டு கர்வ் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. நமக்கு கர்வாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ண, ஷேப் டூல் கொடுத்துட்டு நான் பார்த்திங்க அப்படின்னா சென்டராக ஒரு நோட் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். சென்டர் ஒரு நோட் ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா உங்கள் நோட் ஆட் ஆகிடும். செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக எந்த இடத்துல இதில் கொடுத்து பொசிஷன் செட் பண்ணிக்கோங்க. இதை நான் என்ன பண்ணுறேன் சேம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக கொண்டுக்கிறேன். நமக்கு கன்வெர்ட்டுக்கு கொடுத்துட்டு பெயின் பண்ணிக்கோங்க. அகைன் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கேயும் நான் கொடுத்து பெயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே பெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு நான் பெயின் பண்ணிக்கிறேன். இது கொடுத்தாச்சு இல்லைங்களே, பார்த்திங்க அப்படின்னா நம்ம டொக்கோமோக்கு எம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஓங்கிற சிம்பிள் நான் கொடுக்க போகிறேன். அகைன் இதே நான் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணிவிட்டு கொடுத்து டைப் பண்ணதுக்கான கலர்ஸ்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இந்த டொக்கோக்கு டிஓசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே கலர் வரணும். இந்த கலர் நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த கலர் ஃபில் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டூல்ஸில் ஃபில் கலரில் போயிட்டு யூனிஃபார்ம் கலர் கொடுத்துக்கோங்க. நமக்கு சேம் அக்யூரேட்டாக பார்த்திங்க அப்படின்னா அதே கலர் வரணும். இதுக்காக நான் என்ன பண்ணுறதுக்கான கலர் கோட் நான் கொடுக்குறேன், ஆஷ். இதுக்கான கலர் கோட் பார்த்திங்க அப்படின்னா எஃப் கேபிட்டல் எஃப் 7550. இந்த கலர் கொடுத்து ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு அந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகிடும். ஸோ அகைன் நமக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஓவன் சூஸ் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் கலர்ஸில்
அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே மாடல் சூஸ் பண்ணிவிட்டு அதே கலர் நமக்கு என்ன பண்ணலாம், பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், இதுக்கு நமக்கு அதே கலர் ஃபில் ஆகிடும். அகைன் பாருங்கள், இப்போ நமக்கு சிஓ இதுக்கான கலர் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது பார்த்திங்க நமக்கு ஒரு லைட் ஆரஞ்சு கலர் இருக்கும். இதுக்கான யூனிஃபார்ம் கலர் கொடுத்துட்டு இங்கே மாடல் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான கலர் கோட் நான் கொடுத்துக்கிறேன், ஆஷ். இதுக்கான கலர் கோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா F100010 இது கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். நமக்கு இதுக்கான கலர் வந்துடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர் ஃபில் பண்ணியாச்சு. நமக்கு லைட் ஆரஞ்சு கலருக்கான கோட் நான் கொடுக்குறேன், யூனிஃபார்ம் கலர் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாடலில் போயிட்டு கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஆஷ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க, FE9B01 இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்து நமக்கு என்ன இதுக்கான கலர் நமக்கு ஃபில் ஆகும். ஸோ அடுத்து இப்போ நமக்கு என்ன ஓக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் கலரை நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்புறம் இப்போ நமக்கு லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணிட்டு கலர் ஃபில் பண்ணி பார்த்துட்ருக்கோம். எப்படி இதுக்கான கலரை ஃபில் பண்ணோம், பேலன்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி லோகோ க்ரியேஷனுக்கான வீடியோஸ், அட்வான்ஸ் கோர்ஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorzo.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு யூடியூப்பில் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.